வெல்கம் பேக் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் நம்ம பிரியாணி செய்வோம். இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்களும் செய்யும் பார்க்கலாம். முதல்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கூட ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு நான் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக எப்பயுமே கிரைண்ட் பண்ணி போட மாட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்னதாக 2 தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். கூடவே காலிஃப்ளவர், பீன்ஸ், எது வேணும்னாலும் நீங்க சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்க போறேன். அது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் சேர்த்தி அரைச்சுக்கிறேன். ஸ்பைசஸில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். பிரியாணி மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதும் நான் அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சிருந்தேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். கூடவே அரிசி உடையாம பார்த்து பக்குவமா கிளறி விட்டுக்கலாம். நான் இந்த டீஸ்பூனில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன், நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 2-3 டிராப்ஸ் ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான சுவையான பிரியாணி நம்மளுக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.